Hi friends, find the pattern la idu last chapter. Idhukku munadi ulla chapters neenga paakalena munadi ulla video poi paathirukke appa ungalku idu easy ah puriyum. Indha 5 chapters neenga tharava irundhinga sentence pattern easy ah pannalam. Adutha video la na ungalku konja exercise kudukka pora. Adanal indha 5 chapters ah oru mara revise pannidunga. 5th chapter la nama adjunct pathi paaka porom. Adjunct na enna adu eppadi identify pandrathu appadina neenga recognize pandra andha word kitta why appdin kettingna adu reason ah kudukum. When appdin kettingna time ah kudukum. Where appdina place sollum. How appdina adoda manners sollum. இதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினா இந்த சென்டென்ஸ்ல நீங்க இந்த adjunct ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். அதனால இந்த adjunct இருந்தாலும் இல்லனாலும் சென்டென்ஸ் வந்து अफेக்ட் ஆக போறது இல்ல. இட் ஆட்ஸ் மோர் மீனிங் டு தி சென்டென்ஸ். அவ்வளவுதான் அதோட வேலை. ஓகே இப்போ எக்ஸாம்பிள் பாப்போம். We ran in the playground. இங்க பாத்தீங்கன்னா we subject ran verb. In the playground அப்படின்றத நாம adjunct. ஏனா இந்த playground-அ just remove பண்ணி பாருங்க. We ran. நாங்க ஓடுனோம். அப்ப இது உங்களுக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுக்குது. அதனால இது வந்து adjunct னு சொல்றோம். இந்த பேட்டர்னை நாம SVA அப்படினு சொல்லலாம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. I left the bag in the room. இப்ப I அப்படின்றது subject, left verb, the bag object, in the room. இந்த ரூம்ன்றதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஐ லெஃப்ட் த பேக். நான் பேகை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். அது எங்கே இருந்தது அப்படின்றது செகண்டரி, பட் சொன்னீங்கன்னா அது மோர் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதனால் இந்த ரூம் அப்படின்றத ஜங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஐ லெஃப்ட் த பேக் இன் த ரூம். அப்போ இந்த சென்டென்ஸோட பேட்டர்ன் என்ன? SVOE. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டோனி கேவ் மீ அ பேட் எஸ்டுடே. வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் வருது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன செய்யணும்? வேர்புக்கிட்ட வாட் இல்லைனா ஹூம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும் இல்லையா? அப்போ வாட் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிங்கன்னா பேட்டன் வருதா, அதனால் அந்த இடத்துல டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறோம். இப்போ இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் கிட்ட நம்ம டு ஹூம் அப்படின்னு கேட்கணும். அப்போ ஹூம்னு கேட்கும்போது மீன்ற ஆன்சர் கொடுக்கும். அதனால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து எஸ்டர்டே அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வரும். ஏன்னா எஸ்டர்டே ரிமூவ் பண்ணாலும் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுக்கும். டோனி கேவ் மீ அ பேட். ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸோட கான்செப்ட். ஸோ எஸ்டர்டே அப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதனால் இந்த சென்டென்ஸ் SVIODOA. ஷீ சப்ஜெக்ட் கெட்ஸ் வேர்ப் டயர்டுன்றது காம்ப்ளிமெண்ட். இங்கே ரேர்லின்றது அர்ஜென்ட்டாக இருக்குது. ஏன்னா ரேர்லி ரிமூவ் பண்ணிட்டாலும் நமக்கு இந்த சென்டென்ஸ் மீனிங் கொடுக்கும். ஷீ கெட்ஸ் டயர்டு. அதனால் இந்த சென்டென்ஸை SAVC அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்கள். த சில்ட்ரன் பிளேட் ஹாப்பிலி இன் த பிளே கிரவுண்ட். இங்கே சில்ட்ரன் சப்ஜெக்ட் பிளேட் வேர்ப் ஹாப்பிலி அப்படின்றது அட்ஜெக்டாக வரும். ஏன்னா அந்த சில்ட்ரன் எப்படி விளையாடினாங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்லுது. இன் த பிளே கிரவுண்ட், எங்கே விளையாடினாங்க அப்படின்னா பிளே கிரவுண்டில். அப்போ இந்த சென்டென்ஸில் நமக்கு ரெண்டு அட்ஜெக்ட் வருது. ஹாப்பிலி இன் த பிளே கிரவுண்ட், நம்ம ஹாப்பிலி இன் த பிளே கிரவுண்ட். இது ரெண்டுமே நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக தான் இந்த சென்டென்ஸில் இருக்குது. அதனால் நம்ம அது ரெண்டுமே அட்ஜெக்ட் அட்ஜெக்ட்னு போட்டுருவோம். அப்போ இந்த சென்டென்ஸோட பேட்டர்ன் என்ன வரும்? SVAA அப்படின்னு வரும். தேங்க்யூ.